மகாயிரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஓங்கிய புயத்தினால் சப்பா எங்களை இதுவரை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலே எங்களுடைய சப்பா இந்த 10வது மாதத்திற்குள்ள அடி வைக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த மாதத்தையும் கூட எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. இந்த மாதங்களுக்கப்பா நீங்க சப்பா எங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டு போய் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. உம்முடைய கரத்தை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஐயா. எங்கள் சபையை நீங்கள் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகளை நீங்கள் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. இந்த வாக்குத்த ஆராதனை செய்தியும் கூட அப்பா அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆண் முதற்கொண்டு முடியும் வரைக்கும் உங்களுடைய மகிமை எங்கள் மத்தியில் காணப்படும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாமத்துக்கு மாத்திரமே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக ஜோஸ் முன்னாடி வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. ஹல்லேலூயா. என்னை அப்படித்தே இயேசுவல்லா
Thank you.
நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி தகப்பனே. எத்தனை சோர்வுகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை பாடுகள் வந்த பொழுதோ சுவை நீங்களோடு கூட வந்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆனந்த களிப்புள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு 9 மாதங்களை தாண்டி 10 மாதத்தையும் கூட ஸ்தோத்திரம் மடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய மகத்துவமான நாமத்திற்கு மிகுந்த நன்றி ஸ்தோத்திரம். 1000 ஸ்தோத்திரங்கள் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அமேன். எல்லாரும் தெய்வம் இந்த 9 மாதங்கள் அவர் நடத்தி வந்த பாதைகள் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா நம்முடைய வாய்களில் துதிகள் நிறைந்த பாத்திரம். எப்போதும் துடிச்சுக்கிட்டே இருப்போம், நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அந்த மகத்துவமான ஆண்டவரை இந்த நாள் காலையில கூட நம்ம இவ்வளவு நேரமா ஆராதனை செய்தோம், கர்த்தர் பாடல் பாடி மகிமைப்படுத்தினோம். இப்போது கூட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். வார்த்தைக்குள்ள போவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்ம கண்களை முடிச்சு ஜெபிப்போம். மகா இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
எந்த நாள்லையும் கூட சபா உங்களுடைய வார்த்தைகளுக்குள்ள கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. அப்ப அந்த வீடியோ வழியாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆமென். உட்காரலாம். எடுத்து வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் 55 சங்கீதம் 22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம பல முறை கேட்டிருப்போம், பல செய்திகளை கேட்டிருப்போம். ஆனாலும் கர்த்தர் இந்த 10வது மாதத்துக்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையுடைய ஒவ்வொரு காரியங்களாவது எனக்கு 3 காரியம் இருக்கு பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமென். இந்த 10வது மாதத்துல இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க 9 மாதங்கள் ஏதோ ஒரு சில பாரங்களை, ஏதோ ஒரு துயரமான சம்பவங்களை, ஏதோ ஒன்று நீங்க சுமந்து கொண்டே வந்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த துயரங்களை பாடுகளை கர்த்தர் மேல இறக்கி வைங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்துக்குள்ள நீங்க கர்த்தர் மேல நீங்க இறக்கி வச்சு பாருங்க, உங்களை எப்படி நடத்துகிறார் என்று பாருங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அதுக்கப்புறம் அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஸ்தோத்திரம். முதல்ல கர்த்தர் வந்து நினைச்சுவாருனா நம்முடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இதுல 3 காரியங்கள் உண்டு. அந்த 3 காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் மேல பாரத்தை நம்ம வந்து நெசையணும், இறக்கி வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அநேகர் நெசிவாங்கன்னா ஆலயத்துக்கு வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோடு பாடுகளோடு வருவாங்க. தெய்வ சமூகத்துல ஆரம்பத்துல இருந்து அவங்க பாட்டு படிக்கும் போதே அந்த பாரத்தோட தான் இருப்பாங்க. ஆராதனை பண்ணும் போதும் அந்த பாரத்தோடய ஆராதனை பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தி கேட்பாங்க. அப்பொழுதும் அந்த பாறை இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, கடைசியா வீட்டுக்கு போகும்போதும் அதே பாரத்தை அப்படியே கொண்டு போவாங்க. தேவன் அதை எதிர்பார்க்கறது இல்ல. தெய்வ சமூகத்துல வந்துட்டோம்னா நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல இறக்கி வைத்து விட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க எந்த காலமும் நீங்க எவ்வளவு சுமந்தாலும், நீங்க சுமக்க சுமக்க நீங்க சோர்ந்து போகத்தான் செய்வீங்க. உங்களால முடியாத இந்த காரியங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் முடியும். ஆமேன். இதுல உள்ள 3 ரகசியங்கள் சொல்றேன். இந்த மாதம் இந்த 3 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். முதலாவது காரியம், இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நமக்கு சுமை தாங்கியாக இருக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம சுமையை யார் மேல இறக்கி வைப்போம்? ஒரு காரியம் சொல்றேன், ஒரு ஆள் தாங்கக்கூடிய மனுஷர் இருந்தா தான் அவங்கள்ட்ட போய் நினைச்ச முடியும், சொல்ல முடியும். தாங்க முடியாத ஆள்கிட்ட நினைச்ச மாட்டோம், சொல்ல மாட்டோம். யார்கிட்ட போய் நம்ம இறக்கி வைப்போம்னா, ஒரு சோர்வு இல்லாம, அவங்க கஷ்டம் இல்லாம, பாடுகள் இல்லாம, கொஞ்சம் ஓரளவு சந்தோஷமா இருக்கிறவங்கள்ட்ட போனா தான் நம்ம பார்த்து நினைச்சு போம் இறக்கி வைப்போம். அவங்களே ரொம்ப பாடுகளும் துக்கத்தோடு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம பார்த்து நினைச்ச மாட்டோம், சொல்ல மாட்டோம். அவங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு, இதுல ஏன் பிரச்சனை வேற சொல்லி அவங்களுக்கு கூட கொஞ்சம் பாடாயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்ச மாட்டோம், நிச்சயம் சொல்ல மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆனா அதே நம்ம பாடுகளை எல்லாம் கர்த்தர் மேல இறக்கி வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா இருந்து பாருங்க, உங்கள்ட்ட யார் வேணாலும் உங்களுடைய பாரத்தை கொண்டாந்து வைப்பாங்க. நீங்க அவங்களுக்காக செபிக்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த நாள்லையும் கூட கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சுமை தாங்கி, எல்லா சுமைகளையும் சுமக்கக்கூடிய ஒரு சுமை தாங்கி இயேசு மாத்திரம்தான். இல்லையா. இந்த வானத்தின் கீழே பூமியின் மேல ஆண்டவரை அல்லாம உங்களை சுமந்து கொண்டு போவதற்கு வேற ஒருவரால் முடியவே முடியாது. இந்த 10வது மாதத்திலையும் கூட கர்த்தரே உங்களை சுமந்து கொண்டு போக போகிறார். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பிரசங்கர் வந்து அவங்க கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு பிரசங்கிப்பதற்காக கார்ல வேகமா என்ன பண்ணாங்கன்னா பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கார்ல வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு எதிரே ஒரு ஆள் வந்து துணி முட்டைகள்லாம் துவைச்சி தன் தலைமையில தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அப்ப இவர் வண்டியை நிப்பாட்டி, நீங்க எங்க போறீங்கயான்னு கேட்டாரு. நாங்க பக்கத்துல இருக்க அந்த கிராமத்து பேரை சொல்லவும், நானும் அந்த கிராமத்து தான் போகிறேன், நீங்க வந்து கூட வண்டியில செய்யுங்க உட்காருங்கன்ட்டாங்க. இவர் வண்டிக்குள்ள ஏறிட்டாரு. வண்டியில் ஏறினதும் வண்டி கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இவர் வார்டு முன்னாடி வந்து பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டதுக்கு அப்புறம் அவர் முன்னாடி உள்ள கண்ணாடியில பாக்குறாரு. கண்ணாடியில பார்த்தா இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கிற நபர் வந்து அவர் கொண்டு வந்த அந்த துணி மூட்டை சுமைய அவர் தலைமையிலேயே தூக்கி வச்சு நினைஞ்சிருக்காரு. உட்காந்தே பின்னாடி பயணம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாரு. இப்போ உடனே இவர் பார்த்து வண்டியில் பாட்டி, ஐயா உங்க சுமையை நீங்க என்ன செய்யுங்க, கீழே இறக்குவீங்க அப்படின்னா பொண்ணு சொன்னாங்க. நானே ஒரு வெயிட்டா இருக்கேன், இதுக்கு மேல இந்த துணியை வச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டி ரொம்ப வெயிட் ஆயிரும், அதனால நான் தலைமையில தூக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் லேசா இருக்கும் அப்படின்னாரா. அப்ப உனக்கு சொன்னா, ஐயா நீங்களும் இந்த வண்டி மேலதான் இருக்கீங்க, வண்டிக்குள்ளதான் இருக்கீங்க, உங்க துணி மூட்டையும் இந்த வண்டிக்குள்ளதான் இருக்கு, உங்களையும் இந்த வண்டி தான் சுமக்கு,
அந்த துணி மூட்டையும் இந்த வண்டிதான் சுமக்கு, கீழே இறக்கி வைங்கய்யா, நீங்க ஃப்ரீயா உட்காருங்க. ஹலோவியா. அதுக்கப்புறம் இறக்கி வச்சாங்களாம், அதுக்கப்புறம் போகிற தூரம் போய் சேர்ந்தாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளும் தேவ சமூகத்துல வந்து இந்த துணி மூட்டை சுமக்கிறவர் போலவே நம்மளுக்கே பெரிய கஷ்டம். ஆண்டவர் அதை விட பெரிய கஷ்டப்பட்டு இருக்காரோ என்னமோ, அவர்கிட்ட நான் எங்க இறக்கி வைக்கிட்டு அப்படியே நீங்க சும்மா உட்காந்துட்டு உங்க பாரத்தை நீங்களே சுமந்தீங்கன்னா உங்க துக்கம் மாறவே மாறாது, உங்க கஷ்டம் மாறவே மாறாது. நீங்க ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரமே. இந்த இயேசுட்ட மாத்திரம் வந்து உங்க பாரங்களை இறக்கி வைத்து பாருங்க. அல்லேலூயா. இந்த 10வது மாதத்துல நம்முடைய நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுமை தாங்கியா இருக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா பாடுகளுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்க போகிற மாதம் இந்த மாதமாக அமைய போகிறது. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய பாரங்கள்லாம் இறக்கி வைத்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். அவர் எவையெல்லாம் சுமக்கக்கூடியவர் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8:9 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐசியமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஹலோயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவானுங்க. கோடீஸ்வரர்களாம் கோடீஸ்வரன், எல்லா கோடிகளுக்கும் மேல கோடீஸ்வரன். அல்லேலூயா. வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது, அவ்வளோ ஸ்தோத்திரம். சீமானாகி இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் நமக்காக ஸ்தோத்திரம் இந்த பூமியில தரித்திரராகி ஒரு ஏழை கோலமாக சிலுவையில தொங்கினார். ஆமென். எதற்காக தரித்திரர் ஆனார் என்றால், நம்ம இந்த தரித்திரத்தோடையே நம்ம வாழ்நாளெல்லாம் வாழ்வதற்காக அல்ல, அவருடைய தரித்திரம் நம்மளை ஐஸ்வர்யவானாக மாற்ற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஒருவேளை நீங்க தரித்திரத்துல நீங்க வாடிக்கொண்டிருக்கிறீங்களா, ஒரு ஏழ்மையில நீங்க வாடிக்கொண்டிருக்கிறீங்களா, உங்க ஏழ்மையை கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைத்து பாருங்க. அவர் இந்த ஏழ்மை சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறார், உங்களை ஐஸ்வர்யவான்களை ஆக்கும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். எல்லா அந்த ஏழ்மையை தாங்கக்கூடிய வல்லமை அவரிடம் உண்டு. உங்க ஏழ்மையின் சூழ்நிலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், பாரங்கள் மத்தவங்கிட்ட சொன்னா பரியாசம் பண்ணுவாங்களே, நான் யாரிடம் சொல்லுவேன் என்று நீங்க ஏங்குகிற உங்களுக்கும் கூட கர்த்த சொல்லுகிற வார்த்தை, நீங்க அவர்கிட்ட நீங்க இறக்கி வைத்து பாருங்க. நீங்க சும்மா இருக்கலாம். அல்லேலூயா. உங்க ஏழ்மை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் நிச்சயமாகவே மாற்றுவார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். அருமையான வேலூர் மாவட்டத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நபர் என்ன பண்ணார்னா, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பேர் எனக்கு தெரியல, சொன்ன சம்பவத்து மணி சொல்றேன். அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது அவங்களை பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்டில் அவங்களுடைய தாய் தகப்பன் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இவர் மாத்திரம் தான் இருந்தார் வீட்டில். ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமை, வீட்டில் சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் என்ன செய்வார்னா, அந்த நேரத்தில் வந்து இப்போ மாட்டு வண்டிகளில் ஒத்த மாட்டு வண்டி, ரெட்டை மாட்டு வண்டின்னு உண்டு. அந்த ஒத்த மாட்டு வண்டிக்குள்ளே அந்த காலங்களில் அந்த மனுஷனே உள்ள நின்று கொண்டு அந்த லோடில் அப்புறம் இழுத்து கொண்டே சேர்ப்பாங்க. இன்னைக்கும் கூட சில வேலூரில் இந்த மெட்ராஸ் இந்த பகுதியெல்லாம் சில இடங்களில் பார்க்கலாம், இன்னும் சில பகுதிகளில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர் இந்த மாதிரி வேலை அதுக்குள்ள நின்று இழுத்து கொண்டே போவாராம். இப்படியே கொண்டு போய் சேர்த்தா அவருக்கு அன்னைக்கு சம்பளம் வந்து 1 ரூபாயோ 5 பைசா அப்படி கொடுப்பாங்க. இந்த சம்பளத்திலே இவருக்கு போதுமான காசு கிடைக்கல, அப்படி வாடகை கட்ட முடியல, ரொம்ப கஷ்டம். வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தாரு. வீட்டை பாத்தீங்கன்னா அவர் வீடு தாழ்பாலுக்கு கூட போடக்கூடிய இந்த இரும்பி கம்பி தாழ்பால் சரியா வேலை செய்யல. அதனால அவர் துணிகள் அப்படியே ஒரு உருட்டி அந்த துணியை வச்சு அந்த தாழ்பாலை கெட்டிதான் படுத்துங்குவாராம். அப்ப நினைப்பாரன், எனக்கு ஏன் இந்த தருத்தினியும், பேசாம நான் செத்து போயிடலாம், மடிஞ்சு போயிடலாம், இப்படியே எண்ணிக்கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் பாருங்க, இப்படி எண்ணிக்கொண்டிருந்த நேரத்துல அவருடைய வீட்டுல விச பாட்டில் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. வாங்கி வச்சுட்டு அன்று சாயங்காலம் அவர் இந்த வேலூர் மாவட்டத்துல அப்படியே வெளியில லாந்திக்கிட்டே போனாராம். லாந்திக்கிட்டே போயிருக்கும் போது பாஸ்டர் ஜீவானந்தம் அப்படிங்கிற ஒரு தெய்வ மனுஷன் ஒரு முக்கில் நின்று என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாடல் பாடி ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப இவர் நின்று என்னதான் செய்யறாங்கன்னு பாப்பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் ஒரு பாட்டை படிச்சு முடிச்சு, ஜீவானந்தையா பாட்டை படிச்சு முடிச்சு செய்தி கொடுக்குறாங்க. செய்தி கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. செய்தி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செபத்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு. யாரெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவை, நீங்க முன்னாடி வாங்க என்று சொல்றாரு. அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடி போறாங்க, ஆனா இந்த மனுஷன் முன்னாடி போகல. இவர் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அப்போ உடனே பாத்தீங்கன்னா இவங்க ஒருத்தங்களா போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவரும் முன்னாடி போய் நிற்கிறாரு.
முன்னாடி நின்னு அவர் ஜெபிக்கும்போது சொன்னாராம், ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ உன்னுடைய தருத்தினியம் மாறும்படிக்கு உனக்காக சிலுவையில மறித்தார், ஆமென் அப்படி என்று சொல்லி அவருக்காக ஜெபித்து முடித்தாராம். இவர் கண்ணை திறந்து பார்த்தா அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். இவரையும் அறியாமலே முன்னாடி போய் நின்றுருக்காரு. அவர் சோமலி சொன்னாராம், உன் தருத்தினத்தை எல்லாம் ஆண்டவர் சிலுவையில மாத்திட்டா. அல்லேலூயா. இதை சொன்ன வார்த்தையை கேட்டதுமே சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள அந்த மனுஷன், நீ நான் சாக மாட்டேன், என் தருத்தினத்தெல்லாம் ஒருவர் சுத்தரும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டா நிச்சயமாகவே நான் நிச்சயமாக ஐஸ்வர்யமானாக மாறுவேன், கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பார் என்று ஒரு விசுவாசம் வந்தது. அந்த வாரத்திலே அங்கு உள்ள ஆலயத்தை தேடி அங்கு உள்ள ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தார். சில வாரங்கள் போனதுமே அந்த ஆலயத்தில் இருந்த ஒரு நபர், ஒரு வசதியான ஆள், நான் துபாய்க்கு வேலைக்கு போகிறேன் தம்பி, நீ எங்க கூட வாரியா, நான் உனக்கு வண்டி வேணா, நீ அங்க வந்து எனக்கு வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. உடனே இவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வண்டி ஓட தெரியாது, நான் உனக்கு வண்டி ஓட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே லைசன்ஸ் போட்டு ஒரு மாசம் ஒரு வண்டி ஓட்டுறதுக்காக ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டியை கொஞ்ச நாள் ஓட்டி முடிச்சதுமே அதுக்கப்புறம் அவரையே கூப்பிட்டுக்கிட்டு இவர் டிரைவரா இங்கிருந்து எங்க கூப்பிட்டு போயிட்டாருன்னா துபாய் கொண்டு போயிட்டாரு. துபாயில போய் அங்க போய் பாத்தீங்கன்னா நல்லா அங்க போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை ஒரு மாசம் மாசம் இவருக்கு சம்பளம் வந்து எவ்வளவு கொடுத்தாங்கன்னா இவருக்கு இங்க கிடைச்ச சம்பளத்தோட அவர் அங்க ஒவ்வொரு மாசமும் $1,000 கொடுத்தாங்களாம். நம்முடைய மதிப்பின்படி 25,000 சம்பளம் கிடைத்தது. ஒவ்வொரு மாதமும் 25,000 சம்பளம். இவர் சம்பளத்தை வாங்கி வாங்கி ஸ்தோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா இதை சேர்த்து வைக்க ஆரம்பித்தாரு. பாத்தீங்கன்னா கடைசியா இந்த தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும்பொழுது அங்கெல்லாம் ரெட்டிப்பான சம்பளம் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு. இவருக்கு மாத்திரம் பாத்தீங்கன்னா அந்த ஓனர் சொல்லியிருக்காரு, கூப்பிட்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறாரு, நமக்கு டபுள் சம்பளம் 50,000 கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷத்துல பக்கத்துல போறாரு. அப்ப சொன்னாராம், உனக்கு டபுள் சம்பளம் இல்ல, என்னுடைய லாபத்துல 10% நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னாராம். அவருடைய வந்த லாபம் ஸ்தோத்திரம் கோடிக்கணக்கான லாபம் வந்துச்சு. அதுல இவருக்கு வந்தது பாத்தீங்கன்னா சுமார் 10,00,000 கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப உனக்கு கேட்டாரா, ஏன் சார் எனக்கு 10,00,000 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னாரா, நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரம் உன்னுடைய ரூம் வழியா நான் கடந்து போவேன், நான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் உன்னுடைய வெளிச்சம் உன்னுடைய ரைட்டு அமராம இருக்கும், நான் நின்று கேட்பேன் என்ன செய்யறான்னு பார்ப்பேன், எட்டி பார்ப்பேன், நீ என்னுடைய வேலைக்காக இந்த தொழிலுக்காக நீ ஜெபித்து கொண்டிருப்பதை பார்த்தேன், ஓன் ஜெபத்தினால என் தொழில் ஆசீர்வாதம் ஆச்சு, அதனால உனக்கு நான் இவ்வளவு பிரசன்ட் என்ன செய்யறேன் கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவரே தனி தொழில் தொடங்கினாரு. இப்ப பாத்தீங்கன்னா துபாயில ஒரு பெரிய பணக்காரா இருக்கிறாரு. சமீபத்துல மோகன் சிலாஸ்தர் சாய் அங்க போன போது கூட அவரை PMW கார்ல தான் கொண்டு இறக்கி விட்டுருக்காரு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மறிக்கவில்லை, ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை தருத்தினத்துல நீங்க வாடிக்கொண்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க தருத்தினியை நீங்குவதற்காகவே சிலுவையில மறித்தார். உங்க சுமைய இந்த தருத்தினியமான அந்த சுமைய இயேசுவினத்துல இறக்கி வச்சு பாருங்க, அவர் நிச்சயமாகவே உங்களை ஐஸ்வர்யம் வாங்கலாம், கோடீஸ்வரனாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் கர்த்தரிடத்துல வந்து உங்க பாரத்தை சுமை இறக்கி வச்சு பாருங்க. நீங்க தருத்திரத்துல வாடினாலும் சரி, எவ்வளவு ஏழ்மையில வாடிக்கொண்டிருந்தாலும் உங்க பாரத்தை இறக்கி வச்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாகவே நன்மை செய்வார். இரண்டாவது காரியம் பாருங்க, ஒருவேளை நீங்க நோய்களினால வாடிக்கொண்டிருக்கிறீங்களா, எடுத்து வாசிங்க ஏசையாவின் புஸ்தகம் 53:5, ஏசையா 53:5. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஸ்தோத்திரோ. ஒருவேளை நோய்களின் பிடியில இந்த நாட்கள்லயும் கூட பற்பல நோய்கள், அநேக நோய்கள் நம்ம பரவி கொண்டிருக்கிறது. இந்த நோய்கள்ல சுத்திர வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நோயின் பாரம் கர்த்தருக்கு தெரியும், உங்களுடைய வியாதியுடைய கஷ்டம் கர்த்தருக்கு தெரியும், சிலுவையில் அதனுடைய வேதனையை அனுபவித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துடைய காயங்களினால் உங்களுடைய நோய்களை சுகமாக்க முடியும். அருமையான நண்பரே, அருமையான சகோதரரே, அருமையான சகோதரியே, எனக்கு அருமையானவர்கள் உங்களை எல்லாரையும் பார்த்து நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்க இயேசுவோட வந்து பாருங்க, உங்க நோய்களை எல்லாம் மாற்றக்கூடியவர் இயேசு மாத்திரமே, உங்க பாரத்தை எல்லாம் மாற்றக்கூடியவர் இயேசு மாத்திரமே. இந்த நோயினால் நீங்க வேதனைப்பட்டு ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா, இந்த நோயின் சோத்திரம் பாரத்தை சுமக்கக்கூடிய வல்லமை கர்த்தரிடம் உண்டு, அவர்கிட்ட இறக்கி வைத்து பாருங்க, உங்க நோயிலிருந்து கர்த்தர் நிச்சயமாகவே சுகம் கொடுப்பார், நீங்க நிச்சயமாகவே நீங்க காண்பீர்கள். ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியம் எடுத்து வாசிங்க, ஸ்தோத்திரம், அதே 53:5 சொல்லப்பட்டுள்ளது. ஸ்தோத்திரம். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஒருவேளை சமாதானம் இல்லாம நீங்க அங்கங்கு ஸ்தோத்திரம் குழப்பங்களோடு மன நிம்மதி இல்லாம அலைந்து கொண்டிருக்கிறீங்களா,
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதரிக்கின்ற தெய்வம். ஏசாயாவின் புத்தகம் 54 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கத்திட்ட உங்க பாரத்தை இறக்கி வச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று அன்பாய் சொல்லுகிற தேவன் உங்களை நிச்சயம் சேர்த்துக் கொள்வா. உங்க பாரத்தை கத்த நீக்கி போடுவா. உங்க நிச்சயமாய் சேர்த்துக் கொள்வது மாத்திரல்ல, உங்களை ஆதரிப்பார். உங்களுக்கு ஆதரவாக கர்த்தர் இருப்பார். ஆமென். இந்த ஆண்டவர் விட்டு மாத்திரம் ஒரு நாள் விலகாதீங்க. அவருடைய பாரத்தை இறக்கி வச்சீங்கன்னா அவர் உங்களை செய்யற காரியங்கள் ஸ்தோத்திரம் உங்களை சேர்த்துக் கொள்வார். அவரிடமா சேர்த்துக் கொள்வார். அவரோடு கூட உங்களை வச்சு கொள்வாரு. வேற நமக்கு என்ன வேணும்? ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழ்ந்தாலே போதுமே. அதுக்கப்புறம் ஏசாயின் புஸ்தகம் 60 அதிகாரம் 13 சொல்லப்பட்டது. ஏசாயா 60:13 ஒரு தாய் தேற்றுவது போல. ஏசாயா 66:13 ஸ்தோத்திரம். ஏசாயின் புஸ்தகம் 66:13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தர் உங்களை தேற்ற வேண்டுமா? உங்களுக்கு ஒரு ஆறுதல் வேண்டுமா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல நிச்சயமாகவே கர்த்தர் தேற்றுவார். உங்க பாரங்களை எல்லாம் இந்த 10வது மாதம் நிச்சயமா கர்த்தர் நீக்கி போட போகிறார். உங்க பாரத்தெல்லாம் கர்த்தரை இறக்கி வச்சு பாருங்க. ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் தேற்றுவார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறார், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அந்த தாய் கூட ஒருவேளை தேற்றாம உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். இந்த ஆண்டவரை நம்பி உங்க சுமைகளை இறக்கி வச்சு பாருங்க. முதல்ல உங்க சுமைகளை சுமக்கக்கூடிய வல்லமை கர்த்தரிடம் உண்டு. இரண்டாவது உங்களை ஆதரிப்பார். மூன்றாவது காரியமாக உங்க கால்கள் தள்ளாடுவதில்லை. ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 7 சங்கீதம் புஸ்தகம் 7:9 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 7:9 பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துகிறாக. ஸ்தோத்திரம். பாருங்க, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்ம செய்ய வேண்டிய கண்டிஷன் என்னன்னா, முதல்ல இறக்கி வைக்கணும் பாரத்தை, ரெண்டாவது நீதிமானா இருக்கணும். நிலவியா நீதிமானா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்க பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்க, இந்த மாசத்துல நீங்க நீதிமானா வாழ்ந்து காண்பீங்க. உங்க கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சுத்த உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. உன்னதங்களை உட்கார வச்சிருக்கிறார். அவருடைய பக்கத்துல உட்கார வச்சிருந்தா நம்ம அசுத்தத்தோட ஒரு பக்கத்துல உட்கார முடியுமா? தேவன் பக்கத்துல ஒரு அசுத்தமா இருந்து நம்ம அவருடைய கரத்துல இருக்க முடியுமா? அவருடைய கரத்துல பொறித்து வைத்து உள்ளார். நம்ம அசுத்தத்தோடு இருந்தா அவருடைய கரத்தை வச்சு நம்ம பயன்படுத்துவாரா? நிச்சயம் பயன்படுத்த மாட்டார். நிச்சயம் நம்முடைய உண்மை உள்ளவர்களாக, இருதயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்து பாருங்க. கர்த்தர் உங்க கால்களை ஸ்திரப்படுத்துவார். ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 27:14 இப்படி சொல்லப்படுது. சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க காத்திருந்து பாருங்க, அவர் உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்க கால் தள்ளாடுவதில்லை. நீங்க நீதிமானா இருக்கணும். உங்க முதல்ல கர்த்தர் மேல உங்க பாரத்தை இறக்கி வச்சிருங்க. நீங்க நீதியா ஜீவிங்க. ஸ்தோத்திரம். அது மூன்றாவது சொல்றாரு, நீங்க நீதியா ஜீவிச்சீங்கன்னா உங்க கால்களை அவர் தள்ளாட விட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். எனக்கு காத்திருங்க. நீங்க நீதியாய் வாழ்ந்து கர்த்தருக்காக காத்திருங்க. உங்க காலை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். நிச்சயமாக உங்களுடைய கால்கள் ஸ்தோத்திரம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நிலைப்படுத்துவார். ஆமென். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாடு. சங்கீதம் 7:9 வசனம் திரும்ப வாசிப்போம். சங்கீதம் 7:9 வாசி முடிப்போம். துன்மார்க்களுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய காலை தள்ளாட விட்டார். அல்லேலூயா. மூன்று கண்டிஷன் சொல்லிக்கிறார். நான் மூன்று காரியம் சொல்லியிருக்கிறேன். மூன்று வாக்குதத்தம். கர்த்தர் சுமைதாங்கியா இருப்பார். கர்த்தர் ஆதரிக்கிறவராக இருப்பார். இந்த மாசத்துல மூன்றாவதுவாக நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். அதற்கப்புறமாக ஸ்தோத்திரம் நீதிமானாய் ஜீவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்க நீதிமானாய் ஜீவித்தா நிச்சயமாகவே உங்களுடைய கால்கள் தள்ளாடுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் உங்க கால்களை தள்ளாட ஓட்டார்.
Yeah.
God bless you. Amen.